வருகை தந்திருக்கும் அத்தனை பத்திரிகை துறை நண்பர்களுக்கும், தொலைக்காட்சி நண்பர்களுக்கும், யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும், செய்தியாளர்களுக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் நண்பர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறதுக்காக முன்னாடி இருக்கேன். திரு முருகன் அவர்கள் பிராண்டிங் துறையில் வளர்ந்துட்டுருக்கிற வளர்ந்த கம்பெனிஸ்களுக்கு தன்னுடைய தொழில்நுட்பத்தின் மூலமாக அவர்களுக்கு பிராண்டிங்கோட அவேர்னஸ் அண்டு ஒரு பிராண்டுனா எப்படி இருக்கணுங்கிற முதற்கொண்டு எல்லாத்துக்கும் ஒரு ஆலோசனை வழங்கிட்டுருக்கிற ஒரு நிறுவனத்தின் சிஓ அண்ட் மிஸ்ஸஸ் ஆயிஷா மேம் அண்டு ஐகாட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் தொழில் முனைவோர்களுக்கும் அரசினுடைய திட்டங்களுக்கும் நடுவில் ஒரு பாலமாக செயல்பட்டு தொழில் முனைவோர்களுக்கு தேவையான அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் தக்க நேரத்தில் வழங்கி அவங்க தொழில் முனைவோர்களாக சிறந்து விளங்குவதற்காக தன்னுடைய பங்கை அளித்து கொண்டிருக்கிறார். அண்டு திரு சுதாகர் அண்டு திரு முரளிதாஸ் அவர்கள் எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிறார்கள். குளோபல் சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டேஸை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஆர் பிஆர்ஓஸ் ஆர் அசைட் அஸ் அ பில்லர்ஸ். அண்ட் ஓவர் டு மிஸ் ஆயிஷா மேம், அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க இந்த ஈவெண்ட்டை பற்றி அண்டு இதோட நோக்கங்களை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. மறுபடியும் வந்திருக்கிற எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த ஈவெண்ட் எதுக்காக நடக்குது அப்படின்னா, இந்த ஈவெண்ட்டு அப்படின்றது என்னன்னு சொன்னாக்கா, இப்போ பார்த்திங்கன்னா இடிஐ எம்எஸ்எம்இ இவங்கெல்லாம் வந்து கவர்மெண்ட்டு நிறைய இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க வளர்ந்து வரும் தொழில் முனைவர்களுக்காக. எங்களால் முடிஞ்ச ஒரு சிறிய பங்களிப்பு தான் இது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, 25 துறைகள்லேருந்து 35 வயதுக்கு உட்பட்ட தொழிலில் சாதித்தவங்க, ரொம்ப ஸ்க்ராட்சிலேருந்து மேலே வந்து தொழிலில் சாதித்தவங்களுக்கு கண்டுபிடிச்சி தமிழ்நாடு ஃபுல்லாக குக்கிராமங்கள்லேருந்தும் செலக்ட் பண்ணி நாங்கள் வந்து 25 அவார்ட்ஸ் கொடுக்குறோம். இது பார்த்திங்கன்னா அவங்கள ஊக்குவிக்கிறதுக்காகவும் இனி வரும் தொழில் முனைவோர்களை வந்து ஊக்குவிக்கிறதுக்காகவும் இதை நாங்கள் ஒரு இனிஷியேட்டிவாக பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் வந்து நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க, இருந்தாலும் எங்களுடைய ஒரு சிறு பங்களிப்பு தான் இது. நாங்கள்லாம் வந்து ரொம்ப சிறு வயதில் எல்லாத்தையும் ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு யாரும் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணலை. ஸோ நாங்கள் வந்து ஆஸ் எ ட்ரஸ்ட்டு தி இந்தியன் கில்ட் ஆஃப் ட்ரேடர்ஸ், எங்களுடைய முக்கிய நோக்கம் என்னென்னா தொழிலதிபர்களை, சக்ஸஸ்ஃபுல் தொழிலதிபர்களை உருவாக்குறது தான் எங்களுடைய நோக்கம். கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் வச்சுருக்காங்க வளர்ந்து வரும் தொழிலதிபர்களுக்கு, எல்லா ஸ்கீம்ஸும் வெப்சைட்டில் இருக்குது. கவர்மெண்ட்டும் நிறைய ப்ரொபகண்டாஸ் பண்ணுறாங்க. நிறைய நம்ம சிஎம் சார்லாம் பார்த்திங்கன்னா நம் முதல்வன் ஸ்கீம்லாம் தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு பண்ணார். ஸோ நிறைய இதெல்லாம் கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஆனாலும் இது வந்து பெரிய லெவலில் எல்லாருக்கும் போய் சேருமா அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறி. பட் கவர்மெண்ட் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் எடுத்து சொல்கிறாங்க, இருந்தாலும் ஒரு 1-to-1 சொல்ல முடியுமா கவர்மெண்ட்டால் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டம். நாங்கள் வந்து 1-to-1 ஒரு ஒருத்தரையும் கூப்பிட்டு, ஒரு படிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வெளியில் வரவங்களுக்கு எப்படி வந்து தொழில் தொடங்கணும், என்ன பண்ணணும் அப்படின்றத நாங்கள் சொல்லி கொடுத்து, கவர்மெண்ட் என்னெல்லாம் அவங்களுக்கான சலுகைகள் கொடுக்குறாங்க, சப்சிடிஸ் என்ன இருக்குது, என்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, இதெல்லாம் சொல்லி கொடுத்து அவங்கள சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரினராக உருவாக்குறது எங்களுடைய நோக்கம். ஸோ அந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரினராக ரொம்ப ஸ்க்ராட்சிலேருந்து மேலே வரவங்களை ரெகனைஸ் பண்ணோன்றது தான் இந்த ஈவெண்ட்டோட முக்கிய நோக்கம். ஸோ 25 துறைகள், 1-2 இல்லை, 25 துறைகள்லேருந்து 35 வயதுக்கு உட்பட்ட தொழிலில் சாதித்தவங்களுக்கு நாங்கள் அவார்ட் ஃபங்க்ஷன் பண்ணுறோம். நன்றி. இந்த ஈவெண்ட் ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்க்கும்போது, இது செலெக்ஷன் ப்ராசஸில் ஆரம்பித்து அவார்ட் கொடுக்குறவங்க அவார்ட் வாங்குற வரைக்கும் இது ரொம்ப மெனக்கெட்டு நிறைய பேரை தேர்ந்தெடுத்து ஒரு முயற்சியாக அதை எடுத்துகிட்டு வரும். துறைகள்லேருந்து எடுக்கும்போது வெறும் துறைகளாக இல்லாமல் இதை எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அவங்க வந்து இதில் இணைந்திருக்காங்க, அக்ரோ ஃபாரஸ்ட்ரி தமிழ்நாடு அவங்க இணைந்திருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு துறையிலேருந்து அவங்க சஜஸ்ட் பண்ணி அவங்க கொடுக்குற கேண்டிடேட்ஸை உள்ளே எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்குன்னு ஒரு பேராமீட்டர்ஸை செட் பண்ணி அதில் யார் இது பண்ண முடியும் செலக்ட் பண்ண முடியுன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள ஒவ்வொருத்தரையாக போய் சந்தித்து அவங்கள இது வேலிடேட்டான ஒரு கேண்டிடேட்டாக இருப்பாங்களா அப்படின்றத பார்த்து ஒரு அவார்ட் கொடுக்குறத இது வந்து பெருமையாக பார்க்குறோம். இந்த விஷயத்தில்
வெறும் ஐடென்டிஃபை மட்டும் பண்ணாமல் ரெக்கக்னைஸ் பண்ணிவிட்டு அவங்கள செலிப்ரேட் பண்ணுறது வந்து அடுத்த ஜென்ரேஷன் வரவங்களுக்கு இதை வந்து ஒரு முன்னாதிரியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போகிற ஒரு நிகழ்ச்சியை அதை எடுத்து வைக்கிறோம் அப்படின்றது தான் இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறோம். சரி, அவார்டெலாம் கொடுத்துட்டு வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஒரு பர்டிகுலர் ஸ்டார்ட் அப்புக்கு ஒரு 5 lakhs ஸ்டார்ட் அப் ஃபண்டை அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுலேருந்து அவங்கள வளர்கிறதுக்காகவும் அவங்கள சப்போர்ட் பண்ணி வளர வைக்கிறதுக்காகவும் இந்த இவெண்ட்டை நாங்கள் வந்து ஒரு ஸ்டார்ட் அப்பாக எடுத்துகிட்டு வரதுக்கு பார்த்துட்ருக்கோம். இதை மீறி விகர்த்தனன் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் தமிழுக்காக தமிழில் நடத்துகிற ஒரு இவெண்ட்டுக்காக ஒருத்தரை செலக்ட் பண்ணுறதுக்காக ஒரு குழு தனியாக இதில் இயங்கிட்டிருக்காங்க. அந்த ஒரு அவார்டும் இந்த இவெண்ட்டில் நாங்கள் இணைச்சு எடுத்துகிட்டு வரோம் அப்படின்றதையும் நான் இங்கே சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இதில் யார் யார் பங்கேற்றுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஹானரபிள் மினிஸ்டர்ஸை வந்து நாங்கள் கூப்பிட்ருக்கோம். மாசு சார் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க வரேன்னு சொல்லிட்டு, அன்பரசன் சார் வரேன்னு சொல்லியிருக்காங்க, தங்கம் தென்னரசன் சாருக்கு இன்விடேஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அவங்க வெளிநாட்டில் இருக்கிறதுனால நாளைக்கு தான் சென்னை வராங்க, வந்த உடனே கன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இடிஐ கலந்துக்கிறாங்க, எம்எஸ்எம்இ கலந்துக்கிறாங்க, டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரீஸ் சென்டர் கலந்துக்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் பாடிஸ் வந்து எல்லோரும் இதை வரவேற்று எல்லோரும் கலந்துக்கிறாங்க இந்த நிகழ்ச்சியில். அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு ஏற்கனவே சாதித்தவங்க துறையில் அவங்களும் இதில் கலந்துக்கிறாங்க. அவங்களுக்கு மத்தியில் இது வந்து மிகப்பெரிய வரவேற்பான விழாவாக இருக்குது. ஏன்னா எல்லாருக்குமே இது அவங்க வளரும்போது கிடைக்காத ரெகனைசேஷன் இனிமேல் வரவங்களுக்கு கிடைக்கட்டும்ன்றது தான் இண்டஸ்ட்ரியலிஸ்டோட கனவாகவும் இருக்குது. ஸோ அதுக்கு உதாரணமாக நாங்கள் கூப்பிட்ருக்க கெஸ்ட்டும் இங்கே இருக்காங்க பேசுகிறதுக்கு. அவங்களும் ஆண்டர்பிரினர்ஷிப் பற்றி ஒரு 2 வார்த்தைகள் பேசுவாங்க சார். எல்லாருக்கும் வணக்கம் சார். குளோபல் சர்வீசஸ்ன்ற இந்த ஃபேமிலிலேருந்து வந்திருக்குங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில், மேடம் சொன்ன மாதிரி ஒரு குக்கிராமத்தில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து வளர்ந்தவங்க தான். வேரியன்ட்டு எம்என்சியில் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம், சேலரி எய்டாக தான் இருந்துட்டு இருந்தோம். எவ்வளோ நாளைக்கு வந்து நம்ம இப்படியே தான் சம்பளத்துக்காக ஒர்க் பண்ண போகிறோம், நம்ம ஏன் வந்து தொழில் தொடங்கக்கூடாது அப்படின்ற கான்செப்டில் தான் நம்ம தொழில் தொடங்கணும். பட் அந்த நாங்கள் தொழில் தொடங்கும் போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சப்போர்ட்டிவாக கவர்மெண்டில் என்ன ஸ்கீம் இருக்காது, நம்ம எப்படி வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம், அதுக்கான ஃபீசிபிலிட்டிஸ் என்ன இருக்குன்னு கைட் பண்ணது கூட யாருமே கிடையாதுங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்குன்னு பார்த்திங்கன்னா நிறைய சோசியல் மீடியா இருக்குது, கவர்மெண்ட் செக்டர்ஸ் இருக்காங்க, இது மாதிரி வந்து நிறைய என்ஜிஓஸ் இருக்குது. அப்படி இருக்கும் போது வந்து நிறைய பேர் வந்து உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நாங்கள் வந்தது வந்து அந்த மாதிரியான மேக்கப்லேருந்து வரலுங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய ஃபஸ்ட்டு என்டர்பிரினர்ஸ், எங்களுடைய ஃபேமிலியில் நாங்கள் தான் வந்து முதல்ல தொழில் தொடங்கணும். தொழில் தொடங்கும் போது பார்த்திங்கன்னா எங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டின் பார்ட்டே கூட வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளாக தான் இருந்ததுங்க. இவ்வளோ நம்ம அதெல்லாம் அச்சீவ் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 15-20 crores டேர்ன் ஓவர் கம்பெனியாக இருந்துகிட்டு இருக்கோம். எங்களுடைய ஒர்க்கு பார்த்திங்கன்னா சிவில் செக்டர் ரிலேட்டடாக இருக்குங்க. யூபிவிசி விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு தேவையான மெஷினரி சப்ளை பண்ணுறோம், ப்ளஸ் ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து நிறைய என்டர்பிரினர்ஸ் ஆச்சு, தொழில் முனைவர் வந்து எங்கள் மூலமாக வந்து உருவாக்கிட்டு இருக்கோம். எப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் எல்லாமே வந்து எங்களுடைய செக்மெண்ட் வந்து புதுசாக ஆரம்பிக்கிறவங்க தான் வந்து எங்களுடைய மெஷினரிஸை வாங்க முடியும், எங்களுடைய ரா மெட்டீரியலை யூஸ் பண்ண முடியும். அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருந்துகிட்டு இருக்கோம். ப்ளஸ் வந்து இன்றைக்கி வந்து முடிஞ்ச அளவுக்கு எங்களுடைய எப்படி நாங்கள் டெவலப் லாஸ்ட் 10 இயர்ஸில் வந்து எங்களுடைய க்ரோத்தை வந்து இன்றைக்கி வர புது புது தொழில் முனைவர்களுக்கு வந்து எங்களுடைய கைட்லைன்ஸை கொடுத்துட்டு எது தேவை தேவையில்லை அப்படின்றத வந்து கரெக்டான ஒரு கைட்லைன்ஸோடு நாங்கள் டெவலப் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அதே சமயத்தில் வந்து இது மாதிரியான இன்றைக்கி இருக்கிற ஸ்டேஜில் வந்து ஒரு தொழில் முனைவர்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவார்ட் கொடுக்குறதுன்றது வந்துலாம் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குங்க. அது மாதிரியான ஒரு மோட்டிவேஷன் டீமை வந்து நாங்கள் தொடங்கும் போதோ இல்லை அந்த பீரியடில் இருந்ததோ இன்னும் எங்களை மாதிரி வந்து நிறைய பேர் டெவலப் ஆகிருக்கலாம். ஸோ இது மாதிரியான ஒரு ஸ்கீமை டெவலப் பண்ணிவிட்டு அதை ஒரு அவார்டாக கொடுக்குறத வந்து பெருமையாக இது பண்ணுறோம். உங்களுடைய சப்போர்ட்டிவாக இருந்ததுன்னா இது வந்து பெரும்பான்மை எல்லா மக்களுக்கும் போய் சேரும் அப்படின்றத வந்து தெரிவிச்சுக்கிறேன். 25 நபர்களுக்கு சார், 25 நபர்களுக்கு அவார்ட்ஸு, 35 வயதுக்கு உட்பட்டு இருக்கணும். அவங்க எங்கள் ஆண்டர்பிரினர்ஸை தான் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணுறோம். 25 செக்டர்ஸு. அடிப்படை தகுதின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்க்ராச்சிலேருந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஆண்டர்பிரினராக இருக்கணும், அப்பா தொழிலை பண்ணியிருக்கக்கூடாது, ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஆண்டர்பிரினராக இருக்கணும். அவங்களுடைய வயது வரம்பு 35 வயதுக்கு உட்பட்டுன்னு சொல்கிறோம். என்னங்க செக்டர்ஸ் நிறைய இருக்குது சார். எங்களால் முடிஞ்சது எங்களுடைய இனிஷியேட்டிவ் இது தான் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் நாங்கள் பண்ணுறது. எங்களுடைய இனிஷியேட்டிவ் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணி பண்ணணுன்றது எங்களுடைய நோக்கம். இதில் இருக்குது 100-150 அவார்ட்ஸ் கூட கொடுக்கலாம், பட் எங்களுடைய இனிஷியேட்டிவில் ஃபஸ்ட்டு 25ன்றது நாங்கள் முன் வச்சுருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லாக, தமிழ்நாடு மட்டும்தான்.
கோட்டான்னு பார்த்தீங்கன்னா 20 அவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி தான், ஆண் பெண் எல்லாருக்கும். 3 வந்து கண்டிப்பாக பெண்கள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்துருக்கோம். 1 டிரான்ஸ்ஜெண்டர், 1 வந்து ஃபிசிக்கலி சேலஞ்ச் பர்சன். என்னங்க சீஃப் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஹானரபிள் மினிஸ்டர் மாசு சார் வராரு, தாமு அன்பரசன் சார் வராரு, தங்கம் தென்னரசு சார் கண்டிப்பாக வந்துடுவாங்க. ஏன்னா அவங்க ஊரில் இல்லாததுனால கன்ஃபார்ம் பண்ண முடியல, கண்டிப்பாக வந்துடுவாங்க. ப்ளஸ் இடிஐ டைரக்டர் வராங்க, எம்எஸ்எம்இ டைரக்டர் வராங்க, ப்ளஸ் டிஐசி கூப்பிட்ருக்கோம். எஸ்பிஐக்கு நாங்கள் அப்ளிகேஷன் கொடுத்துருக்கோம் வர சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 ஐஏஎஸ் வராங்க, எம்பிஸ் எம்எல்ஏஸ் எல்லோரையும் கூப்பிட்ருக்கோம். ப்ளஸ் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, ஏற்கனவே சாதித்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு வராங்க. ஒரு சாதாரணமா இருக்கக்கூடாது, தூக்கும் போது அதுல ஒரு பெருமையும் இருக்கணும், அந்த வழிக்கான ஒரு ரெகக்னிஷன் இருக்கணும். அவார்டே கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இது பண்ணிட்டு இருக்கோம். ரெகுலரா கொடுக்குற மாதிரி இல்லாம அது தூக்குற ஒருத்தருக்கும் அது வாங்குற ஒருத்தருக்கும் ஒரு பெருமை சேர்க்கிற மாதிரி தான் அது பார்த்து வச்சிருக்கோம். கேஷ் அவார்டுன்றது ஒண்ணுதான், ஸ்டார்ட் அப்காக 5 லாக்ஸ். அதுக்கு வயது வரம்பு கிடையாது. ஏன்னா 40 வயசு 45 வயசில் கூட ஸ்டார்ட் அப் வந்து ஆரம்பிக்கலாம். புதுசாக வந்து டெக்னாலஜி கொண்டு வந்து அதாவது இன்குபேட்டிவ்ஸாக இருந்து அவங்க வந்து புதுசாக தொழில் தொடங்குறவங்க எல்லா யூனிவர்சிட்டிஸ்லேயும் நாங்கள் வந்து அப்ளிகேஷன்ஸ் கேட்டிருக்கோம். ஸ்டார்ட் அப் பண்ணுறவங்களுக்கு இன்குபேட்டிவ்ஸ் இருந்தால் எங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கன்ட்டு. அதுலேயும் ரொம்ப செலக்ட் பண்ணி யார் இதுக்கான தகுதியுடையவங்களாக இருப்பாங்க அப்படின்றத ரொம்ப செலக்ட் பண்ணி தான் தேர்ந்தெடுக்கணுன்றோம். ஸ்டார்ட் அப் மட்டும் இன்னும் செலக்ட் பண்ணாமல் இருக்கும். மற்ற 25 அவார்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. விகர்தன அவார்டுன்றது தமிழ் லிட்ரேச்சர் நம்ம ஊரில் நடக்குது, தமிழ் லிட்ரேச்சர் அங்கே இருக்கிற மாதிரி ஒரு சாதிச்ச ஒருத்தருக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக முதல் குடும்பத்துலேருந்து ஒருத்தர் வரவேற்று அவங்க மூலிமா அதை கொடுத்து அதுக்கு ஒரு பெருமை சேர்க்குற மாதிரி அந்த அவார்டை எடுத்துகிட்டு போகிறதுக்காக இப்போ பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கான விஷயத்தை தான் இப்போ செயல்படுத்திகிட்டு இருக்கோம். தேங்க்யூ.